எனதருமை தேசிய சிங்கங்களே, நான் உங்கள் ஜெய்ஹிந்த் ஜெய்குமார். திரு சீமான் அவர்கள், அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் நடந்து கொண்ட விதம் தான் வந்து இரண்டு தினங்களை வந்து இன்னும் வைரலாக போய்கிட்டு இருக்கு. சரி, அதை நம்ம பேச வேணாம்னு பார்த்துட்டு இருந்தோம், இருந்தாலும் பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இப்போ அவர் என்ன திரு சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரிகாலனிடம் வந்து பேசியிருக்காரு அப்படின்றத வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு அந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் தெளிவாக புரியும். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, அங்கே இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரிசு அரசியல் வந்து உதயநிதியை ஒப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதியை பற்றி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திரு சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருக்காரு, மக்கள் தான் பதிலடி கொடுக்கும் அப்படின்ற வகையில் சொல்லிகிட்டே இருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை, இந்த கரிகாலன் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, திரு சீமான் அவர்களை பார்த்து நீங்களும் வந்து உங்கள் மச்சானுக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கேட்குறாரு. இவர் கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா திரு சீமான் அவர்கள் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியக்கார மாதிரி பேசாத, உனக்கு கேள்வியே கேட்க தெரில அப்படின்ற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா கரிகாலனை வந்து திட்டுறாரு. இப்போ இந்த கரிகாலனும் சாதாரண ஒரு ஆள் கிடையாது, திரு சீமான் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஆள் கிடையாது. சீமான் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டுக்கு எதிராக பேசுவார், இந்திய இராணுவ வீரர்களுக்கு எதிராக பேசுவார், பிரதமருக்கு எதிராக பேசுவார், இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிராக பேசுவார், இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசுவார், இப்படி பிரிவினமாக தான் பேசிக்கிட்டு இருப்பார். திரு சீமான் மட்டும் சாதாரண ஒரு ஆள் கிடையாது, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாகரிகமான அரசியலே தெரியாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாகரிகமான அரசியல் தான் வந்து பாஜக பண்ணணும்னு நினைக்குது, மற்ற கட்சிகளும் நினைக்குது, திமுகவை தவிர்த்து, திமுக நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து இங்கே எல்லா கட்சியுமே வந்து நாகரிகமான அரசியல் தான் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறாங்க. ஆனால் திரு சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் முதல் அவர் தொண்டர்கள் வரைக்கும் ஒரு நாகரிகமற்ற ஒரு அரசியலை தான் அவர் வந்து கற்றுக் கொடுத்துருக்காரு. இதுதான் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இவர் இப்படிப்பட்ட நபர். கரிகாலன் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இவர் எப்படிப்பட்ட நபர் அப்படின்னாக்கா, திராவிடத்துக்கு ஆதரவாகவும் திமுகவுக்கு ஆதரவாகவும் செயல்படக்கூடிய ஒரு நபர் தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா. இவர் திரு சீமானிடம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இதே கேள்வி கேட்குறாரு, நீங்களும் வந்து உங்கள் மச்சான வந்து வாரிசாக வந்து கொண்டு வந்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. சரி, இந்த கேள்வி வந்து நியாயமான கேள்வி தான், இதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. அப்படியே போயிட்டு உதயநிதி கிட்ட வந்து வாரிசு வாரிசாக நீங்களே வரீங்களே, உங்கள் குடும்பத்திலே வரீங்களே, எப்படின்னு ஏன் இந்த கரிகாலன் அவர்களை வந்து கேட்க மாட்டார் அப்படின்னா, திமுகவுக்கு தான் அவர் வேலை பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படின்றத வந்து நம்மளால் அப்பட்டமாக புரிஞ்சுக்க முடியும். இவர் ரொம்ப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த திமுக தான் முழுக்க முழுக்க திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுக வந்து ஆளுங்கட்சியாக வரத்துக்கு வேலை பார்த்தாரு. இப்போ திமுக ஆளுங்கட்சியாக வந்த பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து ஆளுங்கட்சியாக நிலைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து தொடர்ச்சியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஏதோ ஒன்றுங்க, திரு சீமான் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்கணும் அப்படின்னு வந்து நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னாக்கா, சீமான் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோய் இருக்குது, மைக்கை பார்த்துட்டாருன்னா அவர் பேசுறது தான் வச்சு தான் சட்டம், அவர் பேசுறது தான் உண்மை, அவர் பேசுறது தான் வரலாறு, அவர் சொல்கிறதா எல்லாரும் கேட்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்து போயிடுறாரு. ஒரு ஹிட்லர் ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திங்கிங் போயிடுது. மைக்கை பார்த்தா மட்டும்தான் அந்த மாதிரி திங்கிங் வருது, அதாவது மேடை பேச்சில் மைக்கை பார்த்தா அந்த மாதிரி வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் மைக்கை பார்த்தாக்கா இந்த மாதிரி ஒரு சிந்தனைக்கு அவர் போயிடுவார். ஆனால் உண்மை என்ன அப்படின்றது வந்து நீங்கள் அப்பட்டமாயிருச்சு. கரிகாலன் கேட்ட கேள்விக்கு ஒரு வந்து பதில் சொல்ல முடியல. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன ஒன்றாலும் அவர் இஷ்டத்துக்கு பேசுகிறாரு. இவருக்கு எப்பவுமே வந்து பதில் சொல்ல தெரியாது, இதுதாங்க உண்மையை. இவ்வளோ நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்லையும் சரி, அதே மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் சரி, பேட்டி எடுக்கும்போதும் சரி, இவரை வந்து எந்த நபரும் சரியாக கேள்வி கேட்பது கிடையாது. குறிப்பாக ப்ரெஸ் மீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்ன பண்ணுவார்னா, ஏதாவது ஒரு ரிப்போர்ட்டர் வந்து கேள்வி கேட்குறாரு அப்படின்னா அவரை வந்து நேரடியாக ஒரு தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிருவார். நேரடியாக வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சு அவரை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிப்பார். இப்படி சுற்றி இருக்கிற எல்லா பத்திரிகையாளர் என்ன ஆவாங்க, நம்மளை ஏதாவது கேள்வி கேட்டு நாம ஏன்பா அசிங்கப்படணும், சீமான் ஏதோ ஆவேசமாக பேசுகிறாரு, காமெடி பண்ணுறாரு, அதை காமெடியாக எடுத்துகிட்டு போய் நம்ம மக்கள் மாதிரி காட்டுவோம் அப்படின்ட்டு எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் நாமே அசிங்கப்படணும்னு அமைதி ஆகிடுறாங்க. இந்த யுக்தியை தான் திரு சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கையாண்டுக்கிட்டு இருந்தார். அதாவது தன்னை எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து அங்கேயே காமெடி ஆக்கிடணும், இல்லை அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா கலாச்சரணும், இல்லை அப்படின்னா அவங்கள வந்து எதிர்த்து கேள்வி கேட்கணும், அவங்களுக்கு தெரியாத கேள்வியாக கேட்டு விட்டுருணும். கேட்டு விட்டோம் அப்படின்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பயந்துருவாங்க. இதை பார்த்து சுற்றி இருக்கிற எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்றது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக திரு சீமான் அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட்டை நடத்திக்கிட்டு இருந்தார். தனக்கு வாயில் வந்ததெல்லாம் பேச வேண்டியது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேச வேண்டியது, இந்திய நாட்டுக்கே எதிராக பேச வேண்டியது, இந்திய இராணுவத்துக்கு எதிராக பேச வேண்டியது, பிரதமருக்கு எதிராக பேச வேண்டியது, தமிழ்நாடு தனி நாடுன்னு பிரிக்க வேண்டியது, மதத்தை வந்து பார்த்தீங்கன்னா சைவம் வைணவம் கௌமாரம் இந்து மதத்தை தனித்தனியாக உடைக்க வேண்டியது, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையான பிரிவினவாத பேச்சுகளும் திரு சீமான் அவர்கள் பேசிகிட்டு இருந்தார். திரு சீமான் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்கு பூட்டு போடுற விதத்தில் கரிகாலன் ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. அந்த கேள்விக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சீமானுக்கு வந்து பதில் சொல்ல தெரியாமல் பைத்தியக்காரன் கீத்துக்காரன் இவர் பாட்டு உளர ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இவர் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று சலைச்சதில்லை. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிவினவாதம் பேசுவார் திரு சீமான் அவர்கள், இந்த கரிகாலன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா
திமுகவுக்கு முரட்டு முட்டா முட்டுவார். இவரிடம் கேட்கிறாரு கேள்வி, சரி ஓகே அந்த கேள்வி நியாயம்னு வச்சுக்கோமா வாரிசு அரசியல. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலினை பிடிச்சி ஏன் நீங்கள் வந்து போய் கேட்க மாட்டீங்க, அவரோட மைக்கை கொடுத்து கேளுங்க அப்படின்றத நம்மளோட கேள்வி எழுப்புறோம். அதன் பிறகு உதயநிதி நம்ம போய் கேளுங்க. அதன் பிறகு திமுகவில் இருக்காங்க பார்த்தீங்க அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள்லாம் உதயநிதி வந்தது வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் இந்த குடும்பத்தில் அவங்க தான் வரணும். அதன் பிறகு ஐயா உதயநிதியும் இன்பநிதியும் வரணும் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் போயிட்டு நீங்கள் பேட்டி எடுங்க, அவங்களுக்கு கிட்டலாம் போய் மைக்கை கொடுத்து கேளுங்க மிஸ்டர் கரிகாலன் அப்படின்றத வந்து நம்ம வலியுறுத்துறோம். இது வந்து திரு சீமானவர்களுக்கு வந்து தெளிவாக இப்போ அப்பட்டமாக தெரிஞ்சிட்டது. அவருக்கு கேள்வி ஏதாவது கேட்டீங்க அப்படின்னாக்கா அவருக்கு பதில் சொல்ல தெரியாது அப்படின்றத நமக்கு அப்பட்டமாக தெரிஞ்சது. சரியான ரிப்போர்ட்டர், சரியான அந்த செய்தி ஆசிரியர்லாம் இவர்கள்லாம் கேள்வி கேட்டாங்க. நடுநிலைமையோட சரியாக உண்மையின் பக்கம் நின்று கேள்வி கேட்டாங்க அப்படின்னா திரு சீமானவர்களுக்கு பதில் சொல்ல தெரியாது, அவருக்கு எதுவுமே தெரியாது, அவருக்கு நாகரிகமற்ற அரசியல் தான் தெரியும் அப்படின்றத வந்து நமக்கு அம்பலமாயிரும். இது போல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சீமானவர்களை ப்ரெஸ் மீட்டில் கேட்கணும், கேள்வி கேட்டீங்க அப்படின்னா தான் அவர் வந்து அமைதியாக இருப்பார் நாட்டுக்கு எதிராக பேசாமல். இல்லை அப்படின்னாக்கா அவர் பாட்டுக்கு எதிராக வாய்க்கு வந்தது பேசுவார். தொடர்ச்சியாக அனைத்து செய்தியாளர்களும் வந்து இது மாதிரி கேள்வி எழுப்பணும் அப்படின்னு தான் நம்மளுடைய வேண்டுகோள். வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஹிந்த்.